வணக்கம், வாழ்க வளமுடன். வாஸ்துவின் அதிபதியான சூரிய பகவானை வணங்கி, எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த குருவான தந்தையை வணங்கி, அனைத்து குருமார்களையும் வணங்கி, தமிழ் வாழ்க, தமிழ் இனம் வாழ்க, நாம் எல்லோரும் வாழ்க வளமுடன். நாள்தோறும் வாஸ்து பற்றி நிறைய சொல்லிகிட்டு இருக்கிறேங்க, டெய்லி கதை கதையை நம்ம கேட்டுகிட்டே இருக்கிறோம். காரணங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம இந்த டிவியில் 2.5 வருஷமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்துகிட்டே இருக்குது, காலை முரசு நிகழ்ச்சி தினந்தோறும் 7:40 நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. இப்போ இன்றைக்கி ஒரு நல்ல விஷயம் சொல்ல போகிறேங்க. இப்போது ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா, குழந்தைகள்னால் இப்போ 1, 2, அதுக்கு மேலே 3 அப்படிங்கிறது அதிசயமாக இருக்குது, 4 அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, குறைஞ்சிருச்சு. இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் 1, 2 அப்படி தான் போயிட்டுருக்குங்க. அப்புறம் வீட்டை வந்து ஒரு 25 செண்டில் அல்லது 1/2 ஏக்கரில் காம்பவுண்ட் போட்டு பெருசாக கட்டுறது. வீட்டில் இருக்கிறவங்களும் 2 பேர், அது பிள்ளை ஒன்று வந்துச்சுன்னா வெளியே கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்றோம், பையன் ஒருத்தந்தான் இருப்பான். அப்புறம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே மொத்தம் 3 பேர் 4 பேர் தான் இருப்பாங்க, மொத்தமாக இருக்கிறவங்கள அப்பா அம்மாவெல்லாம் சேர்த்து 5 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 1/2 ஏக்கரில் வீடு, அந்த இடம் பூரா நம்மளால் புழங்க முடியாது. இது நான் எதுக்காக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, சிறுக கட்டி பெருக வாழ், இப்படி தான் இயற்கை சொல்லுது. நம்ம இயற்கைக்கு புறம்பாக இப்போது ஒரு 4 பெட்ரூம் போட்டிருப்போம், கெஸ்ட்டு வந்தால் தங்கிறதுக்கு வருஷத்துக்கு 1 தடவை தான் வருவாங்க, அதுக்கு வேண்டி ஒரு 4 ரூம் சும்மாவே கிடக்கு. ஒரு 2 வாரத்துக்கு ஒருக்கா 1 மாதத்துக்கு ஒருக்கா அந்த எம்ப்ளாயிஸ் விட்டு போய் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு வருவாங்க, ஒவ்வொரு ரூம்பை தொடச்சுட்டு கழுவி விட்டு பண்ணி ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய வீட்டை கட்டுறப்போ அனைத்து ரூம்புகளையும் நம்ம பயன்படுத்தாமல் இருப்பது ஒரு குற்றம், வாஸ்து குற்றம். அந்த காலத்தில் வந்துங்க சொந்தக்காரங்க வருவாங்க, இந்த மாதிரி பெட்ரூம்லாம் நிறைய தேவையில்லைங்க, எல்லாருமே ஒரே ஹால்லையே பாய் எடுத்து போட்டாலும் ஜமக்கால எடுத்து போட்டாலும் படுத்துகிட்டு இருந்தாங்க. ஜமக்காலங்கிற வார்த்தையே இன்றைக்கி தெரியாது, ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு அது பார்த்ததில்லை. பாயினாவே பாயா அப்படிங்குவாங்க, ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க பிறந்து வரும்போதே பெட்டில் படுத்து பழகிக்கிறாங்க, அப்புறம் அவங்களுக்கு எதுவுமே அந்த பழைய விஷயமே தெரிய மாட்டேங்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக தான் தூங்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸையும் ஏற்படுத்தி வச்சிடுறோம், அதெல்லாம் இப்படி இருக்கக்கூடாதுங்க. மேக்ஸிமம் வந்துங்க ஒரு குடும்பம்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இன்றைக்கி பெட்ரூம் தேவைப்படுது, ஆனால் பெட்ரூம் நிறையா போட்டுக்கிட்டு, கெஸ்ட் ரூம் நிறையா போட்டுக்கிட்டு, லிஃப்ட்டு வச்சுக்கிட்டு, படி வச்சுக்கிட்டு, அப்புறம் இன்னர் படி அவுட்ரு படி ஒரே எங்கே என்ன இருக்குதுன்னே தெரியாது, அந்தளவு கட்டி வச்சுட்டு பணத்தை போட்டு நிறைய கொட்டி 3 கோடி 4 கோடி ரூபா வரைக்கும் போட்டுடுறாங்க. வீட்டில் பார்த்திங்கன்னா 5 பேர் 4 பேர் தான் இருக்கிறாங்க, எல்லா ரூம்பும் புழங்குறதே இல்லைங்க, அதனாலேயே வாஸ்து குறைபாடு ஏற்படுங்க. உச்சவாசல் ஒவ்வொருத்தர் திறக்கவே மாட்டேங்கிறாங்க, கேட்டால் அதை போய் நீக்கி விடுறதுக்கு ஆள் இல்லை, டெய்லி வாஸ்து தொளிக்கணும். அதுக்கு எல்லாமே இன்றைக்கி இப்போ பணம் நிறையா இருந்தால் அவங்கவுங்க வேலை செய்கிறது இல்லைங்க, அவங்கவுங்க வீட்டில் 8 மணிக்கு எந்திரிக்கிற 7 மணிக்கு எந்திரிக்கிற அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நம்மளால் வழி நடத்த முடியாது. அப்புறம் அதனால் என்ன ஆகுதுங்க, இந்த இழப்புகள் என்ன ஆகுதுன்னா சின்ன சின்னதாக வந்து கடைசியில் பார்த்தா வெளிக்கதவை போட்டு மேலே போகிறதுக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு வேற ஒருத்தரை வந்து வாடகைக்கு வைக்கிறாங்க. அடுத்த ஜெனரேஷன் அவங்க அப்பா வந்து பிடிவாதமாக இருப்பார், அந்த வீட்டை விட்டே போகக்கூடாது, நாம தான் இருக்கணும், இப்படி இப்படி தான் எல்லா ரூம்பையும் புழங்கணுங்க. கண்டிப்பாக வீட்டை ரொம்ப பெருசாக கட்டி கட்டிங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் குடும்பம் தம்பி குடும்பம் அந்த மாதிரி 2 பேர் குடும்பம் கூட சேர்ந்துருந்துக்கலாம், மேலே ஒருத்தர் கீழே ஒருத்தர் தப்பில்லை. ஆனால் வந்துங்க பெரிய வீடாக கட்டி அனைத்து இடங்களையும் புழங்காமல், வீடு இடம் பத்திலினா வெளியே போகிறது தான் நல்லது. இடம் இருக்கும் பட்சத்தில் நான் சொல்கிறது 50 சென்ட் இந்த 1 ஏக்கர் 25 சென்டில் பெரிய பெரிய வீடாக கட்டுறாங்களே அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறேங்க. இன்றைக்கி பூரா அந்த மாதிரி கட்டுறவங்க கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு குடும்பத்தையும் கூட சேர்ந்து இருக்கு சொல்லிவிடுங்க. உங்களுடைய அண்ணா குடும்பமோ தம்பி குடும்பமோ அல்லது அப்பா அம்மா கூட வச்சுக்கோங்க, நிறைய விஷயங்கள் செய்யலாம். அப்படி பண்ணால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். வாழ்க்கையில் வெற்றி அடைவதற்கு ஒரு இடத்தை கட்டினால் அந்த இடத்தை அனைத்து ரூம்புகளையும் நீங்கள் தினந்தோறும் நாள்தோறும் நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லா இடத்தையும் புழங்கணும். சும்மா எடுத்து வச்சிட்டோம்னா அது வேலை செய்யாது. ஆகவே ஒரு இடத்தை அனைத்து இடங்களையும் புழங்கி வாழ்க்கையில் வெற்றியடைவதற்கு வெற்றி அடைஞ்சிடலாம். கண்டிப்பாக வீடு பிளான் வந்து வாஸ்துப்படி இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக. ஆகவே வந்து பெரிய வீடாக கட்டி ரொம்ப தத்தளிச்சுட்டு இருக்க வேண்டாங்க, இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிங்க, இன்னொரு குடும்பத்தை சேர்த்து வச்சுக்கோங்க, அது ரொம்ப நன்மை கொடுக்கும். அனைவரும் அனைத்து வளங்களும் நலங்களும் பெற்று வையகத்தில் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, மீண்டும் நாளை சந்திப்போம்.